சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தேசிய கல்வி கொள்கையில் உயர்கல்வி பற்றி பேசப்படும் விஷயங்கள் எல்லாமே பகர் கனவுகளாகவே இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கைக்கான எதிர்ப்பு பெரும்பாலும் மும்மொழி திட்டத்தின் அடிப்படையிலேயே முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வி என்ற நிலையில் அதிகம் கவனம் செலுத்தப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியில் செய்யவிருக்கும் மாற்றத்தை பற்றி அதிகம் இங்கே பேசப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உயர்கல்வியில் கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ விகிதத்தை 2035 ஆண்டிற்குள் 50% உயர்த்துவது என்று தேசிய கல்விக் கொள்கையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை ஏற்கனவே தமிழ்நாட்டில் எட்டிவிட்டோம் என்றும் நாம் பேசி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உயர்கல்வியில் GER அதிகரிக்காததற்கு முதன்மையாக 2 காரணங்கள் உள்ளதாகவும், 1 பள்ளிக்கல்வியை முடிப்பவர்களின் எண்ணிக்கை இங்கே குறைவாக உள்ளதாகவும், 2 உயர்கல்வி முடித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இங்கு குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வறுமை காரணமாக பள்ளிக்கல்வியை முடிப்பதற்கு முன்பே வேலை தேட வேண்டிய நிர்பந்தம் இங்கே பலருக்கும் இருப்பதாகவும், 2017-18 வெளியான நேஷனல் சாம்பிள் சர்வே நிறுவனத்தின் புள்ளி விவரப்படி 15 முதல் 19 வரையிலான வயது கொண்டவர்கள் வேலைக்கு போக ஆரம்பித்து விடுவதாகவும், அந்த வயதிலான மக்கள் தொகையில் 15.6% பேர் வேலைக்கு போகிறவர்களாகவும் வேலை தேடுகிறவர்களாகவும் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். எனவே இடைநிற்றல் இன்றி பள்ளிக்கல்வியை முடிப்போரின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்வதற்கு வறுமை ஒழிப்பு திட்டங்களோடு இணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளிக்கல்வியில் இடைநிற்றலை அதிகரிக்கச் செய்வதற்கான ஏற்பாடுகளை அதிகம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வியை முடித்து உயர்கல்வி பெறுகிறவர்கள் எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் புள்ளி விவரத்தின்படி இளநிலை பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களில் 8.9% பேரும், முதுநிலை படிப்பு படித்தவர்களில் 8.7% பேரும் 2004-2005 ஆண்டுகளில் வேலை இல்லாதவர்களாக இருந்ததாகவும், 2011-12 ஆண்டுகளில் இதில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டது, வேலைவாய்ப்பு அதிகரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது பட்டப்படிப்பு முடித்தவர்களில் 7.6% பேரும், முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்களில் 7.5% பேரும் வேலை இல்லாமல் இருந்ததாகவும், ஆனால் பாஜக ஆட்சி வந்ததற்கு பிறகு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி வேலையின்மையை அதிகரிக்கச் செய்வதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 2017-18 ஆண்டில் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களில் 17.2% பேரும், முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்களில் 14.6% பேரும் வேலையில்லாமல் இருந்ததாகவும், கொரோனா பெருந்தொற்றிற்கு பிறகு இது இன்னும் பல மடங்கு உயர்ந்து இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மட்டுமே சுமார் 1 கோடி பேர் வேலை இழந்துள்ளதாகவும், தனியார் துறைகளில் வேலை பார்த்தவர்கள் சுமார் 60 லட்சம் பேருக்கு மேல் வேலை இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உயர்கல்வியை விரிவுபடுத்துவதற்காக புதிதாக ஏராளமான பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் ஆரம்பிக்கப் போகிறோம்,
உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 6% கல்விக்காக ஒதுக்கப் போகிறோம் என்றெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில் பேசப்படுவதாகவும் இப்போது இருக்கும் பொருளாதார நிலைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டு இருக்கும் வாக்குறுதிகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஏற்கனவே வேலையின்மை கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் நிலையில் தேசிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வி பற்றி பேசப்படும் விஷயங்கள் எல்லாமே பகற்கனவுகளாகவே இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். தமிழர் எழுச்சி நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் ராமன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் தமிழ் நிலவன், மாநில துணை செயலாளர்கள் செந்தில்குமார், கில்லி வளவன், அதியமான், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் மாது, ஆதித்தமிழன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகுடூர் தமிழ்ச்செல்வன், சமூக போராளி நந்தன், தருமபுரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்தி சமத்துவன், மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் ராமன், அரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சாக்கன் சர்மா உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், சட்ட மாமேதை அம்பேத்கர், தியாகத்தந்தை தொல்காப்பியன், அக்கா பானுமதி ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட துணை செயலாளர் சிவக்குமார், சமூக ஆர்வலர் தமிழரசன், அணிகளின் மாவட்ட துணை செயலாளர்கள் நல்ல சீனி, லோகு, சக்திவேல், கதிரவன், புகழேந்தி மற்றும் நல்லம்பள்ளி முகாம் பொறுப்பாளர்கள் சிவபெருமாள், பிரதீப், சஞ்சய், திலீப் மணி, ராஷி கோகுல், விஸ்வநாத், வெங்கடேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட ஏறக்குறைய 150 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய 500 பேருக்கு உணவு, மதிய உணவு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதோடு நம்முடைய அக்கா வான்மதி என்கின்ற பானுமதி அவருடைய நினைவு நிகழ்ச்சியும் இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி காஞ்சிபுரம் அடுத்த பாலுசெட்டி சத்திரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய தலைவர் இளமாறன் சத்யா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் பருத்திக்குளம் சேகர் கலந்து கொண்டு மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்ய வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், விவசாய மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், மாவட்ட துணை செயலாளர் அம்பேத்கர், ஒன்றிய துணை செயலாளர் டேவிட், ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டாலின், ஒன்றிய துணை செயலாளர் பூபாலன், ஒன்றிய துணை செயலாளர் பாஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2016 ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட்ட, கட்டாயப்படுத்தி அமுல்படுத்தப்பட்ட நீட் தேர்வை இந்தியா முழுக்க ரத்து செய்யக்கோரி தமிழ்நாட்டில் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு இந்த நீட் தேர்வினால் போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ள காரணத்தால் 2016 முதல் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோருமாறு தொடர்ந்து இன்று வரை போராடி கொண்டு வருகிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த சார்பதிவாளர் பாலசுப்ரமணியம் பணியாற்றி வருகிறார். இவர் மீது ஆதிக்க சாதிய வன்மம் கொண்ட நபர்கள் பொய்யான புகார்களை கொடுத்து புதுவெளியில் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் சாதிய வன்மத்துடன் நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சார்பதிவாளரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட சார்பதிவாளர் ஆகியோரிடமும் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர், தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய துணை செயலாளர் ராஜசேகர், கரிகாலன், உதயகுமார், தொண்டபாணி, ராசாமணி, பொன்னுசாமி, ரமேஷ், மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் உள்ள சார் பதிவாளர் திரு
பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டமைப்பு என்ற போர்வியில் சுற்றித் திரியும் நபர்கள் அவர் மீது சாதிய வன்கொடுமை செய்து அவர் வேண்டுமென்றே பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறார்கள். இது தொடர்ச்சியாக ஒரு மாத காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதனை விடுதலை செய்திகளும் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் பிறவை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுமானால் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய உள்ள கண்ட நாற்படத்தை அறிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பொய் புகார் அளித்து வரும் நபர்கள் மீது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். மேலும் அவருடைய எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கி வருகிறார்கள். இதை வன்மையாக கண்டனம் தெரிவிக்கின்றோம். நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் பாசறை செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்ய வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், விவசாய மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் உதயசூரியன், ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், நகர செயலாளர் அசோக்குமார், ஒன்றிய துணை செயலாளர் முரளி, ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை, இளைஞர் எழுச்சி பாசறை ஊத்துக்காடு திருமாதாசன், நகர துணை செயலாளர் சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேருந்து நிறுத்தத்தில் பொது கழிப்பிடம் அமைக்க வேண்டும், பேருந்து நிறுத்தத்திற்கு மேற்கூரை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், ஊடக மைய மாவட்ட துணை அமைப்பாளர் ரகுபரன், நன்னிலம் ஒன்றிய செயலாளர் ரகு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் பைபாஸ் கமிலன், மன்னை ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதனால் வரை அங்கு மாவட்ட ஆட்சியர் எதிரே உள்ள பேருந்து நிலையம் எந்தவித பொது கழிப்பிடமும் இல்லை. பல்வேறு ஊர்களிலிருந்து தினந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மற்றும் நீதித்துறைக்கும் பல்வேறு அரசு துறைகள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகே உள்ளதால் பலரும் இங்கு வந்து செல்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள பேருந்துகளை அருகே எந்தவித கட்டிட கழிப்பிடமும் இல்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். அதேபோன்று திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு முன்பு இதழ்குடை அமைத்து தந்தார்கள். அது மிகவும் சேதமடைந்துள்ளது. அதை நிரந்தர நிழற்குடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பரிசீலனை செய்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து கரூர் RMS தபால் நிலையம் அருகே அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சுடர்பலவன் தலைமையில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வி சீஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர், கரூர் நகர செயலாளர் முரளி பாலசிங்கம், கரூர் நகர துணை செயலாளர் மணி, இனாம் கரூர் நகர துணை செயலாளர் பரமன், கரூர் நகர பொருளாளர் ரகுமான், ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள வீரமநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேப்பூர் ஒன்றிய துணை செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி செல்வராணி என்பவர் வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று வேப்பூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய வரதராஜன் தனது மனைவிக்கு வேலை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு ஜாதியை கூறி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வேப்பூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமார் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று பெரம்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு உள்ளே சென்று மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். இதில் மாநில செயலாளர் வீர செங்கோலன், மண்டல அமைப்பு செயலாளர் ஈரா கிட்டு, வேப்பூர் ஒன்றிய சேர்மன் வரதராஜன், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் வழக்கறிஞர் ஸ்டாலின், மாவட்ட பொருளாளர் உதயகுமார், கலையரசன், வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன், ஒன்றிய துணை செயலாளர் பரதன், நகர செயலாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருந்துவிட்டாலே யாரிடம் போன் போட்டு இதுபோல உரிமையில் பேசுவது, மக்கள் பிரதிநிதிகளை தரகுறவாக பேசுவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. ஆகவே அவரை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். 2-3 தினங்களுக்குள் இந்த நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்டமாக ஒரு முற்றுகை போராட்டமோ அல்லது மிகப்பெரிய மாவட்ட அளவில் ஆங்காங்கே ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை நடத்துவதற்காக யூனியன் அலுவலர்களை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்படும். திருச்சி மாவட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை காவலர் பழனியப்பன் என்பவர் கொரோனா தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கள்ளிக்குடி ஊராட்சி பகுதி முழுவதும் பிளீச்சிங் பவுடர் தெளிக்கும் பணியை மேற்கொண்ட பழனியப்பன் திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். பின்னர் அவரை மீட்ட பொதுமக்கள் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் பழனியப்பன் இறந்த செய்தி குறித்து எந்த அறிவிப்பும் மேலதிகாரிக்கு ஊராட்சி மன்ற அலுவலக ஊழியர்கள் தெரிவிக்கவில்லை என்றும், உரிய நிவாரணத் தொகை அரசு வழங்குவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் அதிகாரிகள் கூறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் மெத்தன போக்கை கண்டித்தும் பழனியப்பன் குடும்பத்திற்கு நிவாரணமும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் முருகேசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்றனர். ஆட்சியர் இல்லாததால் மணிகண்ட ஊராட்சி ஒன்றியத்திற்கு சென்ற அவர்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரியை சந்திக்க சென்றபோது ஏற்பட்ட தகராறு காரணமாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வேதலட்சுமி, உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கள்ளிக்குடி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் துப்புரவு பணியாளர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கொரோனா எங்கள் ஊரில் வந்த ஒருத்தருக்கு அந்த ஊரில் இருந்து கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க. பஞ்சாயத்து அறிவுறுத்தல் படி அந்த துப்புரவு பணியாளர் வந்து கிருமி நாசம், பீச்சிங் பவுடரு எல்லாம் ஊரெல்லாம் தெளித்தாங்க. தெளித்தவருக்கு அந்த பீச்சிங் பவுடர் விஷவாயு தாக்கி பீச்சிங் பவுடர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் பட்டு கீழே விழுந்துட்டாரு. அவரை கொண்டு போய் பெரியாஸ்தில் சேர்த்ததுன்னா அவர் உயிர் போயிருச்சுன்னு சொல்லி தகவல் எங்களுக்கு வருது. அதுக்கான நடவடிக்கை இன்ன வரைக்கும் எந்த அதிகாரிகளையும் எடுக்க கிடையாது. கலெக்டர் ஆஃபீஸ் வந்ததுக்கும் பிற்பாடு காலையில் வந்தோம், கலெக்டர் இல்லை. அதுக்கு பிற்பாடு நீங்கள் யூனியன் ஆஃபீஸ் போங்க, வட்டார வளர்ச்சியாளர்கிட்ட போய் தகவல் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் சொன்னோம், இதுக்கு என்ன நடவடிக்கையோ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ நாள் எங்க எடுக்கலைன்னு கேட்டதுக்கு பிற்பாடு எங்களுக்கு இப்போ தான் கிளார்க் மூலியமாக தெரிஞ்சு செய்ய பண்ணாங்க. அப்போ நேற்றுக்கு செத்த பணத்தை இன்ன வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ இவ்வளோ மெத்தன போக்கில் அதிகாரிங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கிறோம். அங்கே போய் அதுக்கு பிற்பாடு என்ன மேற்கொண்டு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு, துப்புரவு பணியாளருக்கு சேர வேண்டிய நிர்வாகம் கவர்மெண்ட் நிவாரண நிதி எவ்வளோ கொடுக்குறதோ அதை நிர்ணயப்படி சொன்னாதான் நாங்கள் அந்த பாடியை வாங்குவோங்கிறத இதில் உறுது ஒரே மனதாக உறுதியாக இருக்கிறோம். வெற்றியா எங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஏழ்மையான குடும்பம், அவர் சொந்த நலத்துக்காக அவர் செய்ய கிடையாது, பொதுமக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக போனவருக்கு இந்த ஒரு இழப்பு வந்திருக்குது. அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு இன்ற அரசு ஏதாவது நிவாரண நிதி கொடுக்கும் என்றது தாழ்மையுடன் நான் கேட்டேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை